அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மென்டர் மஞ்சுரிக்கும் முதல்ல நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வெங்கடாஜலம். நான் டிஎன்எஸ்சி பேங்க் வங்கியில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணி மார்ச் 2006 ரிட்டையர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஆனால் இந்த சமயத்தில் சித்த மருத்துவம்லாம் கொஞ்சம் செஞ்சு வீடு வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு என் ஃபேமிலி வரைக்கும் கொஞ்சம் செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். இதை விட இன்னும் முக்கியமான வேலை ஏதாவது செய்யணும்னு சொல்லி தேடுதலில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்த நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி நான் யூடியூப் மூலமாக இந்த சாந்தி தேவி மேடம் அப்புறம் சம்பத்குமார் சார் அவங்களுடைய வீடியோக்களும் நிறைய பார்த்தேன். பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகி ஈர்க்கப்பட்டு இதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும், இதனால் நம்மளால் மற்றவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் நடக்கும் அப்படின்னு நினச்சி அதை படிக்கணும்னு முடிவெடுத்தேங்க. இப்போ ஒரே லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறத விட 10 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பிரித்து நகர்த்தி பண்ணுறதுனால துல்லியமாக பலன் சொல்ல முடியுது, அதே சமயத்தை சுலபமாகவும் சொல்ல முடியுது. அதை விட முக்கியம் கால நிர்ணயம் கரெக்டாக இந்த நேரத்தில் இதுதான் நடக்குங்கிறத நல்லா வேறமாக சொல்ல முடியுது. அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது, அது ரொம்ப எனக்கு அது பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம கூட ஜோதிடர்களை எல்லோரும் ஜோதி சொல்லுவாங்க, இது நடக்கும் அது நடக்கும் இல்லை பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதனுடையது நம்ம எப்படி மீண்டு வர்றது, நம்மளுடைய ட்ரெஸ் எப்படி நம்ம இது பண்ணுறது, பின்னால் வரக்கூடிய அந்த தீமைகளை எப்படி நம்ம தகுந்தப்ப மனசை மாற்றிக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுங்கிற முறை எதுவுமே சொல்லி தரலை. ஆனால் இங்கே ஏஎல்பியில் நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது விதி மதின்னு சொல்லி விதியை வந்து மாற்ற முடியாது, நம்ம மனப்பக்குவத்தாலே ஏற்றுக்கணும். மதியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய போக்களை மாற்றி அழகாக அதை கொண்டு போகலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து எனக்கு இவ்வளோ நாள் நினச்சிருந்தேன் கிரகங்களில் சில கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் தான், சில தான் நல்ல கிரகங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இல்லை, தவறுங்கிறத இதில் வர விட்டு நான் உணர்ந்து கொண்டேன். அப்புறம் காலம்பரான வந்து எப்போவுமே ஜென்ரலாக எனக்கு வயசு 75 ஆகுதுங்க, காலம்பரை ஜென்ரலாக நான் வந்து 6 மணிக்கு முடிச்சிடுவேன். ஆனால் அந்த 3:30 எழுச்சாலும் நான் பழக்கம் இல்லை. ஆனால் இந்த கிளாஸ்க்கு நடக்கும்போது எனக்கு முதல்ல தயக்கமாக இருந்தது. எப்படி நம்ம 3:30 எழுச்சி பண்ண முடியுமா, நம்ம உடம்பை தகுந்த மாதிரி ஒத்துழைக்குமா அப்படின்னு முதல்ல சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் நம்ம செய்வோம்னு துணிஞ்ச வந்தேன். முதல்ல 2-3 நாள் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் எனக்கு பழகி போச்சு. கரெக்டாக அந்த டயத்தை கழிஞ்சு நல்லா புத்துணர்ச்சியோடு நான் இது பண்ணுறேன். இந்த கிளாஸ் கலந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இதில் வந்து எனக்கு வந்து என்னுடைய மனைவி வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி மாதம் இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அதுலேருந்து நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருந்தேன். மீண்டு வரதுக்குள்ள வழியே எனக்கு தோணலை, தெரியல. இந்த ஏஎல் கிளாஸ் போக விட்டு அந்த டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கு. மூர்த்தி சார் சொல்கிறார், அந்த அவருடைய அவர் சொல்லும்போது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் முகம் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப லைக் பண்ணி நான் ரசித்து அவர் பேச்செல்லாம் கேட்பேன். அவருடைய அட்வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, நம்ம வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய எடுத்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய எனக்கு வந்து கோபங்கள் வராது, ஆனால் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எரிச்சல் வரும், சின்ன பசங்கள்கிட்ட 1 தடவை 2 தடவை 3 தடவை வழி சொல்லி கேட்கலன்னு டக்குன்னு கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும். அதுவும் அதெல்லாம் இப்போ நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதனால் எனக்கு என்னென்னா நிம்மதி இல்லாமல் இருந்தது, இப்போ மனசு நிம்மதி இருக்குது, பொறுமை கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் இந்த ஏழைப்பு ஜோதிடர் வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி எல்லாருக்காகவும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இவர் மட்டும் வழிகாட்டி இல்லை, ஏஎல்பி ஜோதிடமும் வழிகாட்டியாக இருக்கு. இதை விட இந்த ஏஎல்பி இது இருக்குது பாருங்கள், சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இது வரைக்கும் சாஃப்ட்வேரில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இந்த வேர்ல்டு இது தாங்க. ஏன்னா பிரசன்னத்தை பற்றி முதல்ல சொல்கிறாங்க, பின்பக்கம் நகர்த்தி பலன் சொல்கிற முறை, அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தங்கள், இந்த மூணுமே ஒரே சாஃப்ட்வேரில் இருக்குது. எந்த சாஃப்ட்வேரில் இது மாதிரி கிடையாது. ஜாதகத்துக்குலாம் தனியாக இருக்கும், பிரசன்னம்னு தனியாக இருக்கும். இங்கே மூணுமே கொண்டு வந்து குறைந்த விலைக்கு எல்லாரும் பயன்படணும்னு சொல்லி அழகாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரை போல் யாருமே இருக்க முடியாது. அவர் வந்து எல்லாருமே நல்லா கற்றுக்கணும், எல்லாரும் படிக்கிறங்கிற முயற்சி வச்சு செய்கிறாரு. அவர் மேலும் மேலும் நல்லா வாழணும். அடுத்தது வந்துங்க, எனக்கு நெகட்டிவ் தாங்கன்னு வந்து இருந்துன்னு சொன்னேன், அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ இதனோட வழிகாட்டினால என்னென்னா, நான் இப்போ ஜாதகம் படித்ததுனால மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இதனால் வந்து எனக்கு வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடச்சிருக்கு. அதுக்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகள். அப்புறம் எனக்கு ஒரு ஜாதகம் ஒன்று வந்ததுங்க. அவர் வந்து அஸ்த நட்சத்திர ஏஎல்பி வந்து ஏஎல்பி வந்து கன்னி லக்னம் போயிட்டுருக்கு, அஸ்த நட்சத்திரம் 3rd பாதத்தில் போயிட்டுருக்கு. சந்திரன் வந்து அந்த அதிபதி, அது வந்து 11 ஆதிபத்தியம் பெற்று லக்னத்திலே இருக்கார், அது நல்லது தான். ஆனால் இவருடைய லக்னாதிபதி புதன் வந்து 12 உட்கார்ந்துருக்காரு. 12 சிம்மத்தில், அப்போ வந்து விரைஸ்தானத்தை குறிக்கிது, அலைச்சல் குறிக்கிது, வெளிநாடு வெளியூரெல்லாம் குறிக்குது.
நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளிநாடு இல்லை வெளியூர் அங்கே இருந்தால் நல்லா இருப்பீங்க, அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் விரைய செலவு நிறைய இருக்கும்னு. ஆமான்னு ஒத்துக்கிட்டார். நீ சொன்ன உடனே அவர் என்ன என்கிட்ட கேட்டார்னா, எனக்கு நான் இதுக்காக வரலங்க, எனக்கு இது பழகி போச்சு, எனக்கு வந்து வீடு கட்டணும், நான் வந்து வீடு கட்டுறதுக்கு நிலம் ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கேன், ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, இருக்கிறது ஒரு கோயம்புத்தூர் பக்கத்தில் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் நடக்கலைங்க, நான் வீடு கட்டணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கெல்லாம் அமைப்பை வந்து ஆதிபத்தியம் இந்த கிரகத்துக்கு ரெண்டுக்குமே இல்லைங்க, உடனே ஒரு 2.5 வருஷமாவது ஆகும் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, எந்த முறையிலையாவது ஒரு ஸ்டார்ட் பீரியடாக நடக்குமா பாருங்கள் அப்படின்னாரு. நான் அப்போ தான் யோசித்தேன், சரி பார்ப்போம்னு பார்த்தோம்னா, நான் 4வது அதிபதி வந்து குருவாக இருக்கார். அந்த குரு வந்து 4-க்கும் 7-க்கும் அதிபதி, அவர் நல்ல பொசிஷனில் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்குன்னா அவருக்கு வேலையில் ட்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அவர் 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஆகையினால 4ஆம் வீடை பார்க்குறதுனால இவருக்கு இந்த வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு என் மனசில் தோணுச்சு.